லிட்டில் ஹார்ட் குக்குவின் அன்பான நம்ம இதயங்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக் பெப்பர் ஃப்ரை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எக்கு பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எக் எடுத்து பாயில் பண்ணிக்கணும். நான் ஒரு 5 எக் எடுத்துக்கிறேன். முட்டை வேக வைக்கும்போது லைட்டாக உப்பு போட்டு வேக வைக்கணும், முட்டை உடையாமல் கிடைக்கும். எக்கு வந்து பாயிலிங் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸில் எக்கு பாயில் ஆகிடும். உடச்சி வச்சுக்கிறேன். தோலெல்லாம் உரித்த உடனே முட்டையை எடுத்து நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். இப்படி நான் எல்லா முட்டையையும் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ எக் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கிறேன். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். இதில் நான் சீரகம் கடுகு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கருவேப்பிலை வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பெப்பர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெறும் மிளகு தூள் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணுறேன் நான். அது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டை ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போடணும். எல்லா முட்டையும் போட்ட உடனே ஒரு 5 செகண்ட்ஸில் எல்லாத்தையும் திருப்பி விட்டுறணும். இதில் நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் வெறும் பெப்பர் மட்டும்தான் போட்டிருக்கோம், ஸோ லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். 5 செகண்ட்ஸில் எல்லா முட்டையையும் நம்ம உடையாமல் திருப்பி விடணும். எக்கெல்லாம் திருப்பி விட்ட உடனே லைட்டாக பெப்பர் பொடி போட்டுக்கலாம். தேவை அப்படின்னா போட்டுக்கலாம். முட்டையே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எக்கு ஸ்மெல் இருக்கா, நல்லா காரமாக ரொம்பவே சுவையாக இருக்கும். பெப்பர்லாம் போட்ட உடனே அப்படியே நம்ம தனியாக பிளேட்டுக்கு மாற்றிடலாம். காரமான சுவையான எக் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளிக்குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவே கூட சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.